ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வீடியோ. அதாவது நம்மளுடைய பழைய நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை தூர போடாமல் அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த பழைய காலத்து சிலைகளெல்லாம் அழகுப்படுத்தலாம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நெயில் பாலிஷஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து சுடுதண்ணி விட்டி கலந்தீங்கன்னா உங்களுக்கு அது இலகிடும். இது குழந்தைங்க விரும்பி செய்யலாம். நம்ம வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டில் வந்து தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். நம்ம எதையுமே தூர போடாமல் இந்த மாதிரி உபயோகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ஆமை செலை தான் எடுத்திருக்கேன். இது வந்து வெங்கலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த செலை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய இது தான். இது அதை வந்து நான் இப்போ புதுப்பிக்க போகிறேன் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி. இப்போ இந்த ஆமை பார்த்திங்கன்னா வந்து தசாவதாரம், விஷ்ணுவோட ஒரு 10 அவதாரங்களில் 2வது அவதாரமாக இந்த கூர்மா அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து இதை வந்து சிக்னிஃபை பண்ணுது இந்த ஆமை. அதை வந்து நம்மளுக்கு நினைவூட்டுது. அதே மாதிரி ஆமை முயல் கதையை கூட நம்மளுக்கு வந்து நினைவூட்டுது. நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த நீதி கதைகளெல்லாம் நம்ம சொல்லி நம்மளுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு நீதி கதைகளும் நீதிகளும் குழந்தைகளுக்கு போகும். அதே மாதிரி அவங்களும் இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இதில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து முதல்ல பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன் நெயில் பாலிஷு. இது வந்து குழந்தைங்க ஈஸியாக அவங்களால பண்ண முடியும், பெரியவங்களாலையும் பண்ண முடியும். அதுவும் குட்டி குழந்தைங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணலாம். ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக பண்ணால் கூட அழகாக உங்களுக்கு நீட்டாக வரும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா வளர விட்டுருவோம். அதுக்கப்புறம் 3வது கோட்டிங், 2வது கோட்டிங் எல்லாமே கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டாக டார்க்காக வந்து கலர் கோட்டிங் வந்து வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டிங்க்கும் நம்ம வந்து அதை உலர விட்டோன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெகத்துக்கு கூட அதே மாதிரி தான் நம்ம வந்து முதல் கோட்டிங் 2வது கோட்டிங் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்ல எடுப்பாக தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இந்த ஆமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக செக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு கலர் இந்த மாதிரி அழகாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அதோட முகத்துக்கெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் க்ரீன் நெயில் பாலிஷ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தனியாக கண் தெரியறதுக்கு ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் கொடுத்துருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நெயில் பாலிஷ் பெயிண்டிங் தான் பண்ணுறதுனால இந்த ஆமைக்கும் வந்து நெயில்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கும் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் நெயிலுக்கு. அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்குது. நம்ம பழைய சிலை தான், ஆனால் இப்போ எவ்வளோ நெயில் பாலிஷ் அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ புதுசாக அழகாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா இப்போ வந்து நம்ம ஒரு 24 hours காய விடுவோம். இப்போ நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதுனால வார்னிஷ் வந்து தேவையில்லை. உங்களுக்கு இதுவே வந்து நல்ல லுக்கு கொடுக்கும். ஏன்னா நெயில் பாலிஷே உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளாஸியாக இருக்கிறதுனால நல்ல சூப்பர் ஃபினிஷிங்கோட அழகாக காமிக்கும் உங்களுக்கு. இது வந்து கூர்மன் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு, நல்லா உலர விட்டாச்சு 24 hours. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அந்த ஐடியிலே உங்களுக்கு புதுசாக இப்போது வந்த மாதிரி இருக்குது, ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நிஜமான ஆமையோடு நம்ம விளையாடினா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அது வந்து இதுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கையிலே வந்து விளையாடுற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதோட கண், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதோட ஓடு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டிய கலர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன நெயில் பாலிஷ் கலர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஷோகேஸில் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நவராத்திரி கொலுவில் கூட வச்சோம்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். குழந்தைங்க அவங்களா பண்ணும்போது இன்னுமே வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட வேரியஸ் உங்களுக்கு வேரியஸ் பொசிஷன்ஸில் வைக்கும்போது ஒவ்வொரு இதில் வைக்கும்போது எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு பொசிஷன் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் ஆமை தான். நம்ம வந்து எல்லா சைஸஸ்லையுமே பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஐடல்ஸ்லாம் இருந்தால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெயில் பாலிஷஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அதை தூர போடாமல் இந்த மாதிரி உபயோகமாக நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைங்க பண்ணும்போது முதல்ல சின்ன சின்ன சிலையோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சிலைக்கு போங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மெட்டாலிக் ஃபினிஷோட ஒரு சூப்பரான அழகான ஆமை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.